யாழ் மாவட்ட செயலாளருடன் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சந்திப்பு. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்த முருகன். பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதிக ஆசனங்களை கைப்பற்றும் சித்தார்த்தன் நம்பிக்கை. வரலாற்றில் முதன்முறையாக பாதுகாப்பு பிரிவில் அனுரகுமாரது சாநாயகவின் மாற்றங்கள். வடக்கு மாகாண ஆளுநரால் போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள விசேட உத்தரவு. முள்ளிவாய்க்காலில் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் தேடி அகழ்வு பணி. இந்திய அதானியின் காற்றாலை திட்டம் புதிய அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம். மீண்டும் போலீஸ் சேவையில் சாணி அபேசேகரவை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை. தமிழ் அரசியல் பிரதிநிதிகளால் ஐநாவுக்கு விசேட கடிதம். தேர்தல் ஆணையகத்துக்கு தமிழ் தேசிய பசுமை இயக்கம் விடுத்துள்ள கோரிக்கை. தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க யாழ்ப்பாண மாவட்ட பதில் செயலாளரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபனை நேற்று மாவட்ட செயலக அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலில் தற்போதைய வேட்புமனு கையேற்றல் தொடர்பாகவும் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 தேதி நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தல்கள் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இதன்போது தேர்தல்கள் திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் எஸ் அச்சுதனும் கலந்து கொண்டார். இந்தியாவின் முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் கருணை மனுவின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டவர்களுள் ஒருவரான முருகன் நேற்று இபிடிபியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து கலந்துரையாடினார். இபிடிபி கட்சியின் ஜால் அலுவலகத்தில் நடைபெற்ற சிநேகபூர்வ கலந்துரையாடலில் பரஸ்பர சுகநலன்கள் மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அதிக ஆசனங்களை கைப்பற்றும் என அந்த கூட்டணியின் தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பொறுத்தவரை வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் போட்டியிடுவதாகத்தான் தீர்மானித்திருக்கிறோம். ஆனால் கிழக்கிலே திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் சமூகம் பலவீனமான நிலையில் இருக்கிறது. அதனால் அங்கு தமிழர் தரப்பில் ஆக குறைந்தது ஓர் ஆசனம் எடுப்பதென்றால் கூட தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கேட்டால்தான் சாத்தியமாகும் என்ற நிலைமை உள்ளது. ஆகையினால் இந்த இரு மாவட்டங்களில் உள்ள நிலைமைகளுக்கேற்ப வகையில்தான் நாங்கள் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியுள்ளது. இதன் காரணமாக தமிழரசு கட்சியுடன் நாங்கள் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கமைய அவர்களும் எங்களுக்கு நடைபெறும் பேச்சுக்களின் நிமித்தம் திருகோணமலையில் தமிழரசு கட்சி சின்னத்திலும் அம்பாறையில் சங்கு சின்னத்திலும் போட்டியிடுவது தொடர்பில் கருத்தளவில் ஒத்துக்கொண்டிருக்கின்றோம். எனினும் அதில் குழப்பங்கள் உள்ளது என தெரிவித்துள்ளார். ஏனெனில் இந்த இரண்டு மாவட்டங்களிலும் எங்கள் பிரதிநிதித்துவம் இழக்கும் நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே தமிழரசு கட்சியும் இதை உணர்ந்து கொண்டு திருகோணமலையில் வீட்டிலும் அம்பாறையில் சங்கிலும் போட்டியிடுவதன் மூலம் ஆக குறைந்தது நாங்கள் ஒவ்வொரு பிரதிநிதித்துவத்தையாவது உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார். இதுவரை காலமும் இலங்கையில் இருந்த அரசியல் தலைமைகளுக்குள் அனுரகுமார திசாநாயக்கவின் ஆட்சி என்பது சவால்களை தோற்றுவித்துள்ளது என்பதை சில நடைமுறை செயற்பாடுகள் எடுத்து காட்டுகின்றன. கடந்த மாதம் 22 தேதி இலங்கையின் ஜனாதிபதியாக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயக்கவின் செயற்பாடுகள் இலங்கையிலும் சர்வதேச அரங்கிலும் கருத்தாளர்களை தோற்றுவித்துள்ளன. இதில் முக்கிய விடயமாக முன்னாள் அரசியல் பிரமுகர்கள் மாத்திரமல்லாது தற்போதுள்ள அரசியல் தலைமைகளுடைய பாதுகாப்பில் அனுர் அரசானது பாரிய கவனத்தையும் மாற்றங்களையும் செயற்படுத்தி வருகின்றது. இதன் தொடர்ச்சியில் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு, பிரதமர் பாதுகாப்பு பிரிவு மற்றும் அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு என்பனவற்றை மட்டுப்படுத்தும் ஒரு செயற்பாட்டை அனுரகுமார மேற்கொண்டுள்ளார். இதன்படி ஜனாதிபதி மற்றும் பிற முக்கிய பிரமுகர்களின் பாதுகாப்புக்காக அதிகாரிகளை அனுப்புவது தற்போதைய அச்சுறுத்தல் மதிப்பீடுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதே அனுரகுமார திசாநாயக்கவின் நடைமுறையின் எடுத்துக்காட்டு. இவ்வாறான செயற்பாடுகளை ஆராயும் நோக்கோடு நடத்தப்பட்ட அரசியல் நிகழ்வில் எம்என் நிலாம்டின் நாட்டின் பாதுகாப்பு நடைமுறை தொடர்பில் பல்வேறு விளக்கங்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக வரலாற்றில் முதன்முறையாக இலங்கையின் பாதுகாப்பு பிரிவில் ஜனாதிபதி ஒருவர் மேற்கொள்ளும் மாற்றங்களை இவ்வாறான மாற்றங்களை மேற்கொள்ள புதிய ஜனாதிபதி எவ்வாறான திட்டமிடல்களை மேற்கொண்டுள்ளார் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
வடக்கு மாகாணத்தின் நகர்ப்பகுதி வீதிகளில் பயணிக்கும் வாகனங்கள் உரிய சமிக்ஞைகள் இன்றி வீதிகளில் விரைவாக திரும்புதல் மற்றும் அதிக வேகம் போன்றனவற்றுக்கு போலீசார் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டுமென வடக்கு மாகாண ஆளுநரால் விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது குறித்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண பிரதம செயலாளர், வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மாவட்ட அரசாங்க அதிபர்கள், பிரதேச செயலாளர்கள், வடக்கு மாகாண சிரேஷ்டபதி போலீஸ் மா அதிபர், யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர், வடக்கு மாகாண இராணுவ கடற்படை பொறுப்பதிகாரிகள், சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். வடக்கு மாகாணத்தில் போதைப்பொருள் தொடர்பான இரகசிய நடவடிக்கைகள் விரிவுபடுத்துதல், போதைப்பொருளுக்கு எதிராக செயல்படும் சமூகம் செயற்பாட்டாளர்களது பாதுகாப்பு மற்றும் அவர்களின் செயற்பாடுகள் தொடர்பாகவும் விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது சிவில் சமூக பிரதிநிதிகளால் வடக்கு மாகாணத்தில் குறிப்பிட்ட சில பிரதேச ரீதியாக போதைப்பொருள் பயன்பாட்டில் ஏற்படும் சமூக பிணக்குகள் சுட்டிக்காட்டப்பட்டது. அதற்குரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுதல் தொடர்பிலும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மண்ணகழ்வு தொடர்பாகவும், மண்ணகழ்வில் போலியான அனுமதி பத்திரங்கள் தயாரித்து இடம்பெறும் மோசடி தொடர்பாகவும், மண்ணகழ்வினால் ஏற்படும் சூழல் பாதிப்பு தொடர்பாகவும் கவனம் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் இடம்பெறும் வீதி விபத்துகள் தொடர்பான விடயங்களும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் புதைக்கப்பட்ட ஆயுதங்கள் இருப்பதாக தெரிவித்து அகழ்வுப் பணி இடம்பெற்று வருகிறது. முள்ளிவாய்க்கால் கிழக்கு இளமொழி விளையாட்டு மைதானத்தில் இந்த அகழ்வுப் பணி இடம்பெற்று வருகிறது. கொழும்பு நீதிமன்றத்தின் அனுமதியுடன் குறித்த அகழ்வுப் பணியானது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் அகழ்வுப் பணியானது கொழும்பில் இருந்து வருகை தந்த போலீஸ் மற்றும் விசேட பாதுகாப்பு குழுவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் புதிய அரசாங்கம் இந்திய அதானி குழுமத்துடனான காற்றாலை மின்சக்தி ஒப்பந்தத்தை மறுஆய்வு செய்யப் போவதாக தெரிவித்துள்ளது. இது வெளிநாடுகளில் தமது திட்டங்களை விரிவாக்க முயலும் இந்திய அதானி கூட்டுக்கு புதிய தடையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் திட்டங்களில் முந்தைய அரசாங்கம் வழங்கிய மின்சார விலை ஒப்புதல் ஒரு பிரச்சனையாக உள்ளது என வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். எனினும் நவம்பர் 14 நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் புதிய அரசாங்கம் இந்த ஒப்பந்தத்துக்கு புதிய தோற்றத்தை அளிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக அன்ரகுமார் திசாநாயக்க தமது தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதானியின் இந்த திட்டத்தை இலங்கையின் எரிசக்தி இறையாமைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறியதுடன் அதை ரத்து செய்வதாகவும் உறுதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓய்வு பெற்ற முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி சாணி அபயசேகரவை மீண்டும் போலீஸ் திணைக்களத்தில் இணைத்துக் கொள்வது குறித்து அரசாங்கத்தின் கவனம் திரும்பியுள்ளது. அதன் பிரகாரம் தற்போதைக்கு பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள சாணி அபயசேகரவை ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் போலீஸ் திணைக்களத்தில் இணைத்துக் கொள்வது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைக்குரிய வழக்குகள் விசாரணைகளில் சாணி அபயசேகரிடம் ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாக உள்ளது. எனினும் சாணி அபயசேகர தரப்பிலிருந்து இது தொடர்பாக தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்துமாறு கோரிக்கை நடந்து வரும் ஐநா மனித உரிமை பேரவையினுடைய கூட்டத்தொடருக்கு வடக்கு கிழக்கின் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளால் ஐநாவுக்கான உரிமித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதன்படி எமது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதி பொறிமுறையை வலியுறுத்தி குற்ற விசாரணை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லும் கோரிக்கையுடன் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த கடித வரைவை கடந்த 1/10/2024 அனுப்பி வைத்துள்ளனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழீழ மக்கள் விடுதலைக் கழகத்தின் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன், தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ்த் தேசிய கட்சியின் தலைவர் நல்லதம்பி ஸ்ரீகாந்த் ஆகியோருடைய கையொப்பமிட்ட கடிதங்கள் ஐநா மனித உரிமை உயர்ஸ்தானிகருக்கும் மனித உரிமை பேரவையின் பிரதான நாடுகள் பிரதிநிதிகளுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இக்கட்சித் தலைவர்களால் அனுப்பி வைக்கப்பட்டு வந்த கூட்டு அறிக்கைகளின் பிரகாரமும் உயர் அதிகாரிகளுடனான இணையவழி சந்திப்புகளில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளையும் உள்ளடக்கிய காத்திரமான விரிவான உயர்ஸ்தானிகளின் அறிக்கை தொடர்பில் கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக கிழக்கு மாகாணத்தில் அரசால் மேற்கொள்ளப்படும் திட்டமிட்ட இனக்குடி பரம்பல் சிதைப்பையும் தாயகத்தின் தொடர் நிலப்பரப்பை துண்டாடும் நடவடிக்கைகளையும் விளக்கமாக வெளிப்படுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் நீதிக்கான கோரிக்கைகள் குற்றவாளிகளை தண்டனை வழங்காது இழுத்தடித்து முடிவில்லாமல் தொடர்ந்து வருவதையும் கடிதத்தின் மூலம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மனித உரிமை பேரவையின் பிரதான நாடுகளின் பிரதிநிதிகளுக்கான கடிதத்தில் குற்றவாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்துவதுதான் ஒரே வழி எனவும் அதை விரைந்து நிறைவேற்றுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகளை தேர்தல் அறிக்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான அவற்றின் எதிர்கால திட்டங்களை உள்ளடக்குமாறு தேர்தல் ஆணையகம் அறிவுறுத்த வேண்டுமென தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இலங்கை தேர்தல் ஆணையத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இது தொடர்பாக தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரநேசன் தேர்தல் ஆணையகத்துக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். உலகம் இன்று எதிர்நோக்கும் தலையாய பிரச்சினைகளில் காலநிலை மாற்றம் இதர சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் முதலிடத்தில் உள்ளன. நாடுகளில் நிலவும் வளப்பற்றாக்குறை, வறுமை, பஞ்சம், பட்டினி போன்றவற்றின் அடிப்படை காரணங்களாக இவை உள்ளன. காலநிலை மாற்றங்களுக்கும் ஏனைய சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கும் நாடு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக திட்டங்களை வகுக்க வேண்டிய நிறைவேற்றவும் அதற்கான கடற்பாடு அரசாங்கங்களுக்குரியது. இவை தொடர்பாக ஏற்கனவே உலக நாடுகள் பல விழிப்புணர்வு பெற்று வினைத்திறனுடன் செயலாற்ற தொடங்கியுள்ளன. இலங்கையும் காலநிலை மாற்றத்தின் விளைவுகளுக்குட்பட்டு பல்வேறு சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்து வருகிறது. இலங்கையின் நாளை அரசாங்கத்தை இன்று தேர்தலில் ஈடுபடும் கட்சிகளை அமைக்கப் போகின்றன. அந்த வகையில் தேர்தல்களை நடாத்துகின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ள இலங்கை தேர்தல்கள் ஆணையகம் கட்சிகளுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டிய கடப்பாடுகளை கொண்டிருக்கிறது. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற கட்சிகளை தேர்தல் அறிக்கையில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான அவற்றின் எதிர்கால திட்டங்களை உள்ளடக்குமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்த வேண்டுமென கேட்டுக்கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.